முன்னாள் எம்பியும் திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினருமான கே சி பழனிசாமியின் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ஏலத்துக்கு வந்துள்ளன திமுகவின் மூத்த தலைவரான கே சி பழனிசாமி இரண்டாயிரத்தி நான்கில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியிடம் தோல்வியடைந்ததை அடுத்து தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியவர் திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினராக உள்ளார் கரூர் மாவட்டம் மாயனூரில் சிமெண்ட் பைகள் தயாரிக்கும் நிறுவனம் திருவண்டார்கோவிலில் காகித ஆலை உட்பட ஏராளமான தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக வங்கிகளில் கடன் வாங்கி நிறுவனத்தை நடத்தி வந்த நிலையில் அதிலும் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட பல்வேறு வங்கிகளில் அவர் வாங்கிய நூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் கடனை திருப்ப செலுத்தாததால் அடமானம் வைத்த சொத்துக்களை ஏலம் விடுவதாக வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது